வணக்கம் நண்பர்களே. இன்றைய காலத்தில் இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா போன்ற பெரிய வல்லரசு நாடுகளுடன் ஒப்பிடப்படுகிறது. இந்தியா இன்று ஒவ்வொரு துறையிலும் மிகப்பெரிய நாடுகளுடன் போட்டியிடுகிறது. அத்தகைய சூழ்நிலையில் பங்களாதேஷ் போன்ற ஒரு சிறிய நாடு இன்று இந்தியாவின் முதுகில் குத்த முயற்சிக்கிறது. இந்தியா கூடிய விரைவில் பங்களாதேஷிற்கு தகுந்த பாடம் கற்பிக்கும். சீனாவின் மடியில் அமர்ந்து கொண்டு இந்தியாவிற்கு எதிராக செயல்பட்ட பங்களாதேஷ் அதற்கான பலனை அனுபவித்து வருகிறது. பங்களாதேஷ் இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து வந்ததால் இந்தியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையிலான உறவு ஒரு புதிய பலத்தை பெறத் தொடங்கியுள்ளது. கடந்த சில நாட்களில் இந்தியா ஐரோப்பிய தேசத்தில் எல்பிஜி திட்டத்தை அறிமுகப்படுத்தி வருகிறது. இனிமேல் இந்தியாவிலிருந்து ஐரோப்பாவிற்கு பெட்ரோல் மற்றும் டீசலின் விநியோகத்தை அதிகரிக்கப் போகிறது. இதை பார்த்து பங்களாதேஷ் தற்போது பெரும் கவலையில் இருக்கிறது. பங்களாதேஷ் டீசல் மற்றும் பெட்ரோல் இறக்குமதிக்கு இந்தியாவை மட்டுமே நம்பியிருக்கிறது. உண்மையில் நேபாளம், பூட்டான் போன்ற இந்தியாவின் அண்டை நாடுகளில் டீசல் மற்றும் பெட்ரோல் இந்தியா மூலம் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த நாடுகளுக்கு இந்தியா டீசல் பெட்ரோலை நேரடியாக வழங்கவில்லை என்றாலும் மறைமுகமாக இந்த நாடுகள் டீசல் மற்றும் பெட்ரோலை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்கிறது. அத்தகைய சூழ்நிலையில் பெட்ரோல் விநியோகம் இந்தியாவால் நிறுத்தப்பட்டால் இந்த நாடுகளின் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்ய முடியாது. தற்போதைய சூழலில் ஐரோப்பா இந்தியாவின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறது. இந்தியா ஐரோப்பாவிற்கு உதவ எந்த எல்லையையும் விட்டு வைக்கவில்லை. இந்தியா ஐரோப்பா நாடுகளுக்கு பெட்ரோல் மற்றும் டீசலை முன்பை விட அதிகமாக வழங்கத் தொடங்கியுள்ளது. அறிக்கையின்படி இந்தியாவின் நன்கு அறியப்பட்ட டீசல் மற்றும் பெட்ரோல் சப்ளையர் நிறுவனமான பெட்ரோநெட் ஐரோப்பாவில் டீசல் மற்றும் பெட்ரோல் விநியோகத்தை தொடங்க உள்ளது. இந்தியாவால் ஐரோப்பாவிற்கு நேரடியாக டீசல் மற்றும் பெட்ரோல் விநியோகம் செய்யப்படும். குழாய் இணைப்பின் மூலமாக பெட்ரோல் விநியோகம் செய்யப்படுவதால் போக்குவரத்து செலவும் மிச்சமாகும். இது இந்தியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையிலான நீண்டகால உடன்படிக்கையாக இருக்கும். இதன் காரணமாக ஐரோப்பாவில் டீசல் மற்றும் பெட்ரோல் குழாய் இணைப்பின் மூலம் விநியோகம் செய்யப்படுகிறது. கடந்த ஆண்டு இந்தியாவிற்கும் பங்களாதேஷுக்கும் இடையில் சில ஒப்பந்தங்கள் முடிவு செய்யப்பட்டது. இந்த ஒப்பந்தப்படி இந்தியா 2024 பங்களாதேஷுக்கு டீசல் மற்றும் பெட்ரோலை வழங்கவிருந்தது. ஆனால் பங்களாதேஷ் சீனாவுடன் தொடர்ந்து நெருக்கம் காட்டி வந்ததால் பங்களாதேஷிற்கு தகுந்த பாடம் கற்பிக்க இந்தியா முடிவு செய்துள்ளது. தற்போது இந்தியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையிலான ஒப்பந்தப்படி ஒவ்வொரு ஆண்டும் 300 MW டீசல் மற்றும் பெட்ரோல் ஏற்றுமதி செய்யப்படும். ஆரம்ப கட்டங்களில் டீசல் மற்றும் பெட்ரோல் ஆகியவை கண்டெய்னர் மூலம் வழங்கப்படும். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அதை குழாய் மூலம் அனுப்ப இந்தியா திட்டமிடப்பட்டுள்ளது. இது ஒரு நீண்ட கால ஒப்பந்தம் என்பதால் இதன் மூலம் போக்குவரத்து செலவை மிச்சப்படுத்த முடியும். இந்த நேரத்தில் ஐரோப்பாவில் டீசல் மற்றும் பெட்ரோலுக்கான தேவை மிகவும் அதிகமாக உள்ளது. இது இந்தியாவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக மாறும். இந்தியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையிலான இந்த ஒப்பந்தப்படி கண்டெய்னர் மூலம் பெட்ரோல் விநியோகம் செய்யப்படும். அதன் திறன் 17 டன் வரை இருக்கும். ஒவ்வொரு நாளும் சுமார் 1000 டன் டீசல் மற்றும் பெட்ரோல் ஐரோப்பாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும். அதாவது ஐரோப்பாவில் டீசல் மற்றும் பெட்ரோலின் தேவையை பூர்த்தி செய்ய ஒவ்வொரு நாளும் சுமார் 50 கண்டெய்னர் இந்தியா மூலம் ஷிஃப்ட் செய்யப்படும். இந்தியா மற்றும் ஐரோப்பாவின் உறவு முன்பை விட மிகவும் வலுவாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது. இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் தள்ளுபடி விலையில் கத்தாரிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கி சுத்திகரித்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய திட்டமிட்டுள்ளது. இந்தியா டீசல் மற்றும் பெட்ரோலை கத்தாரில் இருந்து மலிவான விலையில் பெற முடியும். அடுத்த இந்தியாவுக்கு 20 ஆண்டுகளுக்கு டீசல் மற்றும் பெட்ரோலை மலிவான விலையில் விற்க கத்தார் ஒப்புக்கொண்டது. கத்தார் தவிர ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகளிலிருந்து டீசல் மற்றும் பெட்ரோலை இந்தியா இறக்குமதி செய்கிறது. ஆனால் இந்த நாடுகளிலிருந்து டீசல் மற்றும் பெட்ரோலை இறக்குமதி செய்ய அதிகம் செலவாகும். கத்தார் வழங்கிய வாய்ப்பை இந்தியா சரியாக பயன்படுத்தி கொண்டது. அடுத்த 20 ஆண்டுகளுக்கு கத்தாரிடமிருந்து கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்யப்போகிறது. கத்தாரிடமிருந்து ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 75 மில்லியன் டன் டீசல் மற்றும் பெட்ரோலை இந்தியாவின் பெட்ரோநெட் நிறுவனம் வாங்கப்போகிறது.
கத்தாரிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் டீசல் மற்றும் பெட்ரோல் இந்தியாவின் தேவையை விட அதிகம். எனவே இந்தியா தன் தேவை போக இந்த பெட்ரோல் டீசலை ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும். இது தவிர எல்பிஜி மற்றும் சிஎன்ஜி போன்ற எரிவாயுவும் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும். இந்த நேரத்தில் கூட எல்பிஜி இந்தியாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகள் உட்பட மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இது தவிர இந்தியாவின் நன்கு அறியப்பட்ட நிறுவனமான அதானி குழுமம் டீசல் மற்றும் பெட்ரோல் சுத்திகரிப்பு நிலையத்தை இந்தியாவில் அமைக்கப் போகிறது. இதன் காரணமாக இந்தியாவில் அதிக அளவு டீசல் மற்றும் பெட்ரோல் சுத்திகரிக்கப்படும். ஒரு பெரிய அளவில் பெட்ரோல் மற்றும் டீசலை சுத்திகரிப்பு செய்வதால் மற்ற நாடுகளிலும் எல்பிஜி மற்றும் பிஎன்ஜி போன்ற எரிவாயுவை நம்மால் ஏற்றுமதி செய்ய முடியும். டீசல் மற்றும் பெட்ரோல் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைத்த பிறகு பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவிலிருந்து எல்பிஜி மற்றும் சிஎன்ஜி ஆகியவற்றை இறக்குமதி செய்யும். ஏனெனில் இந்த நேரத்தில் ஐரோப்பிய நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தக உறவுகள் அதிகரித்து வருகின்றன. ஐரோப்பாவில் ஏற்றுமதி செய்யப்பட வேண்டிய பெட்ரோலிய தயாரிப்புகளை பற்றி நாம் பேசினால் அது ஒவ்வொரு மாதமும் அதிகரித்து வருகிறது. அதே நேரத்தில் இந்தியா வேகமாக முன்னேறி வருகிறது. பங்களாதேஷை போன்ற சிறிய நாடு முற்றிலும் பின்தங்கியிருக்கிறது என்றால் இந்தியா இனிமேல் பங்களாதேஷிற்கு உதவப்போவது கிடையாது. இந்தியாவுக்கு பங்களாதேஷ் தேவையில்லை, ஆனால் பங்களாதேஷுக்கு இந்தியாவை போன்ற ஒரு வல்லரசு நாட்டின் தேவை உள்ளது. கூடிய விரைவில் பங்களாதேஷ் சீனாவின் கடன் வலையில் சிக்கி மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கொள்ளப் போகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை அவசியம் கமெண்ட் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாதரம்.